எங்கள் அம்மா வந்து 56 வயதில் இறந்தாங்க. 57 வயதில் இறந்தாங்க. அவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு 51வது ஆண்டில் வயசில் கண்டுபிடிச்சோம். நான் வந்து பி ஃபார்மசி. நான் சொல்கிறதெல்லாம் எதுக்குன்னா, வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தான் நமக்கு எதார்த்தம். எதையோ ஒன்று சொல்கிறத விட நாம் என்ன டீல் பண்ணோமோ அதை பேசுனா எல்லாரும் லைஃப்லேயும் அது மாதிரி ஏதோ ஒரு இதில் கொஞ்சம் முன்னே நடக்கலாம், இப்போ நடக்கலாம், ஆனால் இதுதானே நடக்க போகுது, இதுதான் நடக்கும். அதனால் சொல்கிறேன். அப்போது அவங்க வந்து அவங்களுக்கு ஆனால் முதலே சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் என்னன்னு தெரில, ஆனால் ரொம்ப நாள் நான் இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அட ஏமா நீ வேறு போய் வேலையை போகிறோமான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்போ தான் வந்து நான் சொல்கிறது வந்து இப்போ அவங்க இறந்தே 10 வருஷம் ஆகிட்டு, அப்போ ஒரு 15-14 வருஷத்துக்கு முன்னே. அப்புறம் என்ன பண்ணுறேன், சேலத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன். இந்த பழைய படத்தில் சொல்லுவாங்களே, அம்மா வெளியே இருக்க சொல்லுங்கன்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு சொன்னோடனே எங்கள் அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமாகிட்டு என்கிட்ட கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, உங்கள் அம்மாவுக்கு கேன்சர்ப்பா, இங்கெல்லாம் பார்க்க முடியாது, மெட்ராஸில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர். எனக்குமே ஃபார்மசியாக இருந்தாலும் நம்ம மதர் இல்லையா, ரொம்ப ஒரு மாதிரி. நானும் அவங்கள மட்டும் காரில் போயிருக்கிறோம், ஆல்டோ அப்போ வச்சுருந்த கார். சரி என்ன பண்ணுறேன், அம்மாவை உட்கார சொல்லிவிட்டு, அம்மா சொன்னேன் சரி உட்கார வச்சுட்டு நான் அப்புறம் சரி வாமா நம்ம போய் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அவங்ககிட்ட அதை சொல்லவும் முடியாது இல்லையா, பேசிக்கலாம் வான்னு சொல்லிட்டு காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு வரேன். உள்ளுக்குள்ளே எமோஷன் என்ன ஆகுது, குப்பு குப்பு குப்புன்னு இருக்குது. வந்ததுக்கு எங்கள் அம்மா நினச்சி, என்ன டாக்டர் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா, ஒரே வெறி வண்டியில் ஏறினதும் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டானான்ச்சா. சுச்சுவேஷன் இதுதான், இது வந்து இது இல்லை, ரியல் சுச்சுவேஷன். எமோஷன் கண்ணில் முட்டுது, தண்ணி வராத குடும்பம், ஆம்பளை பையன்லேருந்து அவமானம், இது வேறு ஒரு சென்டிமெண்ட்டு. முதல்ல அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு வந்து வீட்டில் நிறுத்திட்டு நான் என்னங்கிறேன், அவனும் சொல்லிட்டு போகிறான், நமக்கு எத்தனையோ வழி இருக்குது, மெட்ராஸில் பார்த்துக்கலாம், வேறு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்ன அதுதான் நம்ம அம்மா நினச்சி, அவன் சொல்லிட்டு போகிறான், நீ போய் செய்கிற வேலையை ஒழுங்காக பாரு, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, எனக்கு எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணிட்டேன், பண்ணுற வேலையை முடிச்சாச்சு, எப்போ போனாலும் ஓகே வசனம் அவங்க அப்படி சொல்லிட்டு சரி நான் போட்டேன். அவங்கள இறக்கி விட்டு வண்டி எடுக்கிறேன். இப்போ நம்மளை கவனிக்கிறதுக்கு அதுவரையும் கூட மதர் இருந்தாங்க. அந்த எமோஷனை என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சோம், பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம். வண்டியை திருப்பி கொஞ்சம் தூரம் தான் வந்தேன், என்னால் வண்டியை ஓட்ட முடியல. அப்பையும் நம்ம அறிவு என்ன சொல்லுது, எவனாவது அழுவுறதை பார்த்தா அவமானம் ஆகிடுவான், ஏற்று கண்ணாடியை விருன்னு கண்ணாடியை ஏற்றி விட்டு ஒரு மரத்தை நினச்சி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு நான் வெடித்து செதறி அழுதேன். ஸ்டேரிங்லேயே அப்படியே தலையை வச்சுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் ஒரு ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும் நல்லா சவுண்டாகவே, ஏன்னா வெளியும் தெரியக்கூடாதுன்ட்டு வச்சு அழுது முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு அப்படியே வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆச்சு. அப்புறம் அங்கேருந்து அடுத்து போய் எங்களுடைய பிரதர் ஆஃபீஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி சொன்னாங்கப்பா, அவங்க எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் ஆஃபீஸு உள்ள கேபினை மட்டும் கவர் பண்ணிவிட்டு சொல்லி 2வது அழுதேன். இப்போ 5 நிமிஷம்னா அங்கே வந்து 2 நிமிஷத்துலேயே என்ன ஆகிடுச்சு, அது அந்த ரிலாக்ஸேஷன். அதாவது நான் சொல்கிறது அதுலேயும் புரிதல் எப்படி வேலை செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். முதல்ல டாக்டர்கிட்ட சொல்லும் போது ஒரு எமோஷன் பீக் ஆகுது, நாம் தனியாக அதை எதிர்கொள்ளும் போது ஒட்டஞ்சி செதறது. அடுத்தது போய் பிரதர்கிட்ட அதை வந்து கன்சல்ட் பண்ணி சொல்யூஷன் எடுக்கும்போது 5 நிமிஷம் என்ன ஆகிடுச்சு, 2 நிமிஷம் ஆகிடுச்சு. திரும்ப எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒய்ஃப்கிட்ட ஷேர் பண்ணும்போது மடியில் படுத்துட்டு ஒரு நிமிஷம் அழுது, அதே இது ஒரு நிமிஷத்துலேயே குறையுது. சாயந்தரத்தில் என்ன பண்ணிட்டேன், சரி இதை இனிமேல் ஒன்றும் செய்கிறதுங்கிறது ஆகாது, இதுக்கு என்ன எக்ஸ்டர்னலாக என்ன செய்யணுங்கிறத முடிவுக்கு நாம் வந்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? காத்தால் ஒரு நியூஸ் கேட்குறோம், சாயந்தரத்துக்குள்ளே அது என்ன ஆகிருக்குது, நாம் இன்னும் மைண்ட் ஃப்ரீயாக இருந்தால் அது உடனே வேணால் என்ன ஆகிடும். என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபிசிக்கலில் டெப்த் ரிலேஷன்ஷிப்னால அதுக்கும் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்குது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சாயந்தரம் என்ன பண்ணலாங்கிற முடிவு கொண்டோம். அடுத்தது இங்கிலீஷா ஹோமியோபதியா சித்தாவான்னு பார்க்கும்போது ஹோமியோபதியில் நமக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருந்ததுனால ஹோமியோபதி பண்ணதுனால 7 ஆண்டுகள் தொடர்ந்து அவங்க லைவில் இருந்தாங்க. நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தேவையான கத்தாழை, பசு மஞ்சள், வேப்பந்தலை இதெல்லாம் 2யும் அரைச்சி கொடுத்துட்டு கத்தாழையை டெய்லி அலசி கொடுக்கணும். இதை வந்து சின்சியராக செய்வேன். கிட்டத்தட்ட வந்து இறப்பை பற்றிலாம் நானும் எங்கள் அம்மாவும் வந்து ஒரு அந்த ஏன்னா இப்போ வந்து எண்டு தெரிஞ்சு போயிடுச்சுனாவே வாழ்க்கையில் ஒரு இது தானே. நான் வந்து ஃபுல் ஜோவியில் அவங்ககிட்ட எல்லா விஷயமும் பேச ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் என்கிட்ட ஃபுல் நைட்டு ஆஃபீஸ்லேருந்து போயிட்டு டெய்லி 1.5 மணி நேரம் நானும் எங்கள் அம்மாவும் ஃபுல் டிஸ்கஷன். சும்மா கேஷுவலாக என்னம்மா எப்படி இருக்கு, என்ன இல்லைடா வந்தால் போக வேண்டியதான், அவரே ஒரு அப்படி ஒரு கேஷுவலான ஒரு டாக்கில் இறப்புங்கிறத பற்றி ஒரு சீரியஸ் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதுவும் ஒரு பக்கம் மருத்துவத்தினால ஓரளவுக்கு இங்கிலீஷ் மருந்து போயிருந்தால் இன்னும் சீக்கிரம் இருந்திருக்கும். ஹோமியோபதினால அது நல்ல ஓரளவுக்கு ஒரு 6-7 வருஷம் இழுத்துட்டு வந்தாங்க. என்ன எங்கள் அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் மாதிரி தான் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கூட இருந்திருக்கலாம். அது தெரியல, அவங்களுக்கு இதுக்கு மேலே என்ன திரான இருக்குது சொல்கிறாங்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப சலிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க. போதுங்கிற ஒரு மைண்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட சொல்கிறேன், நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஏன்னா எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணியாச்சு, எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, ஒரு வேலையும் இல்லைன்னு அவங்க ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இருந்தாலும் உடம்பு அவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சி ஒரு கட்டத்தில், அப்புறம் நான் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஃபிசிக்கலாக கஷ்டப்படும் போது என்னென்ன சிரமப்படுறதுக்கு போயிட்டாலே பரவாயில்லங்கிற மென்டாலிட்டிக்கு நான் வந்துட்டேன். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா ஒரு அந்த இடத்துக்கு ஹையஸ்ட்டாக என்ன செய்யணுமோ அந்த வேலையை நம்ம செஞ்சு முடித்ததுனால நமக்கு என்ன வரல, குற்ற உணர்ச்சி வரல, வருத்தம் வரல, வேதனை வரல. நண்பர்களே உண்மையில் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவங்க இறந்த வாட்டி எனக்கு நீ பட்ட துன்பம் போதும், இதுதான் எமோஷன் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு தான் வந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, என்னுடைய இந்த டெடிக்கேஷனான ஒர்க்கை என்னுடைய சகோதரர்கள் 2 பேர் பார்க்குறாங்க, எங்கள் அப்பாவும் பார்த்துட்ருக்கார். நான் எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. அதனால் நான் நடு பையன், முதல் பையன், கடைசி பையன்தான் அம்மாவுக்கு ஈமக்கிரியை செய்கிறது தலைமகனா இளைய மகனா ஏதோ இருக்குது. அது அது எங்கள் இதில் ஏதோ ஒரு சொல்லுவாங்க, ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் எனக்கு எனக்கு என்ன சொல்லுவாங்க, எனக்கு எந்த வகையிலும் ரூல்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. புரிஞ்சுதா? இப்போ என்னாச்சு, எங்கள் அப்பா என்னன்னாரு, நீ செய் உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னாரு. எங்கள் அண்ணன் என்ன சொன்னால், நீ செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னா. எனக்கு உண்மையிலே ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. முறைப்படி எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கூட உண்மையாக நாம் நடந்துக்கும்போது அதுக்கு எங்கேயாச்சும் ஒரு அங்கீகாரம் வராமல் போவதே இல்லை. இதை நான் அனுபவ ரீதியாக உணர்ந்தது. நீங்கள் கூட உங்கள் லைஃப்பில் பாருங்கள், நீங்கள் ரியலி டெடிக்கேட்டாக ஒரு ஜாப் பண்ணிங்கன்னா அது உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல அடையாளம் காமிக்காமல் ஒருபோதும் போகாது. இதை நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் உணர்வீங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏன்னா இது நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட்னால கொஞ்சம் பேசினாலும் அதை மீண்டி அதான் சொல்கிறேன், பைத்தியக்காரன் ஜெயிக்க முடியாது இல்லையா, எமோஷன்ஸ் தான் ஜெயிக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலாக்ஸ் ஆக முடியும், யாராக இருந்தாலும் அப்படித்தானே. அதனால் என்ன சொல்கிறேன், இப்போ கொஞ்சம் அப்படியே பாருங்கள், இப்போ முன்னைக்குன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த ஒரு பிக் ஒரு டவுன் அப்படி தான் நாம் இந்த மாதிரி நாம் சந்திக்கிற சூழ்நிலை. இந்த மாதிரி நிறைய நிர்பந்தங்கள் நமக்கு வரும் லைஃப்பில், வராதா? எத்தனையோ வீட்டில் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்காமல் யார் வீட்லையும் இருக்க போகிறதா, எத்தனையோ ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்திக்கலாம், ஏதோ ஒரு நிகழ்வு வரலாம். எது வந்தாலும் நமக்கு எதில் வேலை இல்லை, அதுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறதுல தான் நமக்கு வேலை. புரியுதுங்களா? அப்போ இப்படி நாம் கடந்து வருவது தான் புரிதல். நமக்கு எப்படி பார்த்தாலும் உள்ள வேலை இல்லை அப்படின்னு முடிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு மேலே நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் வேறு ஒன்றும் ஹையஸ்ட்டே நம்ம பேசுகிறோம். புரியுதுங்களா?